சக்தியாக மாற்றிய உண்மை. நான் என்றும் வரவேனப்பா கணநாதா, நான் என்றென்றும் வரவேனப்பா. வேண்டியதை தந்தவனே இளமை எடுத்து இந்நிலை கொடுத்த எழிலே என் ராஜாய தந்தனே. உருமாற்றி உத்தமம் செய்த ஓங்கார பிரணவமே சிறப்புகள் வாய்ந்தவை. ஆத்திச்சூடி எடுத்துக்கோங்க, 109 ஒரு வரி பாடல்கள், கொன்றைவேந்தன் 91 வரிகள், ஞானக்குரல் 310, மூதுரை 30, நல்வழி 41, இப்படி சொல்லிண்டே போலாம். ஆனா 4 கோடி பாடல்கள் 8 வரிகள் தான், அவ்வளவு சுலபமா சொல்லிட்டு போயிட்டாங்க. பொதுவா நாம கௌடில்யரை தான், அதாவது சாணக்கியனை தான் எக்ஸ்ட்ராடினரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஔவையார் வாஸ் நோ லெஸ். 3 வேந்தர்களையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண பெருமை ஔவையாரை மட்டும்தான் செய்யறோம். அவனை எதிர்க்க நாம் படைபலங்களை திரட்ட வேண்டும். அவனோடு போர் புரிவதற்கு நாம் வல்லமை படைத்தவர்கள் அல்ல என்பதை நீயும் அறிவாய் அல்லவா? தங்களின் பேச்சு என்னை வியப்பிலும் வேதனையிலும் ஆழ்த்துகிறது. போர்க்களத்தில் தங்களை கண்ட பகைவர்கள் சிங்கத்தின் முன் சிறுநரை கூட்டம் என சிதறடித்து ஓடியதை நான் பலமுறை கண்டுள்ளேன். வருத்தம் தேவையற்றது தந்தையே. இல்லையே, நம் வீரத்தை நான் குறைத்து சொல்லவில்லை. சேர சோழ பாண்டியர்களோடு சேர்ந்து கொண்டு தொண்டைமான் இளந்தரையனும் நம் நாட்டின் மீது போர் தொடுத்தால் நம் நாட்டிற்கு பெருத்த சேதம் விளையும் என்றே நான் அஞ்சுகிறேன். வணங்குகிறேன் தமிழ் மூதாட்டியே. வணக்கத்தை பெற நான் இங்கு வரவில்லை. எனக்கு இங்கிருந்து எப்பொழுது விடுதலை அது கேட்டு போக வரவில்லை. நானோ மூதாட்டி, நாடோடி குருவாக செல்பவள். என்னை இங்கிருந்து செல்ல விடாமல் இங்கேயே சிலை வெற்றி போக வைத்திருக்கிறாயே. கட்டுப்படுத்தியோ கட்டாயப்படுத்தியோ காயப்படுத்தியோ வைத்திருக்க முடியாது. நான் இங்கிருந்து செல்கிறேன் என்பதை சொல்லிவிட்டு செல்லத்தான் வந்தேன். அதுதான் நாகரீகம். சற்றே தாமதியுங்கள் ஐயே. 2 காரணங்களுக்காக நான் தங்களை இங்கிருந்து செல்ல அனுமதிக்கவில்லை. 1, தாங்கள் எங்களுடன் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்பது என்னுடைய அவா. மற்றொன்று, தொண்டைமான் இளந்தரையன் நம் நாட்டின் மீது போர் தொடுத்த திட்டமிட்டுள்ளார். இத்தகைய சூழ்நிலையில் தாங்கள் இங்கிருந்து செல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படியா? நான் உன்னுடனே இருக்க வேண்டும் என்ற இந்த நல்ல எண்ணத்தில் தான் இப்படி செய்தாயா? ஆமாவையே. பற்றற்ற நிலை திரும்பும். என்னிடம் உனக்கு இவ்வளவு பற்றாதியா? உன்னை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லையப்பா. என் சினத்தை பொறுத்துக்கொள். என்ன சொன்னாய்? அதியமான் உன் மீது போர் கொடுக்க எண்ணி உள்ளானா? இந்த போர் இது
எப்படி சொல்கிறீர்கள்? அதை தளபதியாரே, பூனைதான் குறுக்கும் நெடுக்கும் நடக்கும் என்று சொல்லுவார்கள். உனக்கு என்ன ஆயிற்று? நான் பூனையும் அல்ல, புலவனும் அல்ல, உங்களுக்கு தோளோடு தோள் கொடுக்கும் இந்த நாட்டின் வீர தளபதி. மன்னர் மன்னா, தங்களது வீரத்திற்கும் பகைவர்கள் மாட்டலுக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக விலகப் போவது அதிகமாக தொடங்கப் போகும் இந்த யுத்தம். சிங்கமல சீரும் படை முன்னே அஞ்சி ஓடி ஒழிய வேண்டும் என்ற அதிகமான நெடுமான அஞ்சி 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 ஓட வேண்டும். ஊக்கம் அளிக்கிறது பேச்சு, தின அடுக்கும் என் தோள்கள் தேடுகின்றன அதிகமான. இருப்பினும் பகைவரை குறைத்து இடை போடுவது வெற்றிக்கு தடை என்பதை நாம் உணர வேண்டும். மன்னிக்க வேண்டும் மன்னா, அரசியலில் தலையிடுவதற்கு மன்னிக்கவும். அரசு என்று பெயர் வைத்துக் கொண்டு அரசியலில் தலையிடாமல் இருந்தால் எப்படி? நீங்கள் காலத்தில் பணிப்பெண்களும் வேலைக்காரிகளும் கூட அரியணையில் அவர் ஆசைப்படுகிறார்கள். அதுவும் பெண்கள் அரசியலுக்கு வந்தால் சிறப்பாக செயல்படுவார்கள் என்று மக்கள் முதல் தளபதி வரை பேசிக் கொள்கிறார்கள். சபையில் பேர் வாங்குவதற்காக பெண்களை ஆண்கள் புகழ்வார்கள். அதற்கு மன்னரும் விதிவிலக்கல்ல போலும். தளபதியாரே, இப்பொழுது நான் போர் புரிய போவது அந்த அதியமானுடனா இல்லை அரசியுடனா? பார்த்தீர்களா, இது கிண்டல் தானே. நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி, அரசி என்ற முறையில் நம் நாட்டின் நலத்திற்காக நான் நல்லதை சொல்லித்தான் ஆக வேண்டும். தளபதியாரே, உமக்கு ஏதேனும் கருத்து வேறுபாடு? ஐயோ மன்னா, தங்கள் இருவர் பிரச்சனையில் என்னை ஏன் இழு இழு என்று இழுக்கிறீர்கள்? சரி, நீ சொல்லாததை சொல் தேவி. அரசே, சமீப காலமாகவே போர் தொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தங்களின் மனதை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. அதன் காரணம் நான் அறியேன். நம் நாட்டின் மீது யாரும் போர் வேண்டாத நிலையில் நாம வலிய பெற நாட்டின் மீது போர் தொடுப்பது சரியல்ல என்று எனக்கு தோன்றுகிறது. நான் அதிகமாக போரே போவது பற்றி சொல்கிறாயா? நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, பொதுவாகத்தான் சொன்னேன். அப்படி என்றால் என் வீரத்தின் மீது உனக்கு அவநம்பிக்கை. அப்படித்தானே இருக்கும்? தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் அரசே, நான் சொல்வது நம் நாட்டு பெண்களின் கரவங்கள் மேல் உள்ள அக்கறையா, தேவையற்ற உயிர் சேதம் வீண் சோகத்திற்கு விட்டுடும் என்ற வேதனையா? போர் என்பது ஒரு நாட்டிற்கு அவசியமான ஒன்று. அவசியமற்ற நிலையில் போர் அவசியம் தானா என்பதுதான் என் கூற்று. குழப்புகிறாய் அரசி. போரும் நிறுத்து, கருத்து கூறுவதை நீயும் நிறுத்து. என் முடிவையே இறுதியாக கொள்ளலாம். அதியமானின் வீரமும் வேகமும் பல புலவர்களால் புகழப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அறிவில் சிறந்த ஔவையார் அவனுடன் நெடுகாலம் தங்கி இருப்பதை யாம் அறிவோம். மன்னா, அது பற்றி பேசுவோம். மன்னா, நாங்கள் அறியாதவும் ஏதும் இல்லை. பொதுவாகவே பொருளுக்காக மன்னனை இந்திரன் சந்திரன் என புலவர்கள் போற்றி புகழ்வது இயல்பு. அப்படி என்றால் சற்று முன் மன்னரின் வீரத்தை பற்றி நீர் புகழ்ந்ததும் அந்த ரகத்தில் தானோ? ஐயோ அரசியே, நான் இந்த நாட்டின் புலவன் அல்லவே, இந்த நாட்டின் வீர தளபதி ஆயிற்றே. பார்க்கலாம் உன் வீரத்தை, நீ அதிகமாவுடன் போரிடும் போது. அது போகட்டும், இப்போரை எப்பொழுது துவங்கினால் நமக்கு வெற்றி கிடைக்கும்? அது வந்து தளபதியாரே, ஒற்றையிலிருந்து ஏதேனும் செய்தி வந்ததா? செய்தி எதுவும் வரவில்லை. ஆனால் என்ன ஆனால் என்று இழுக்கிறீர். நான் இங்கிருந்து செல்ல வேண்டுமா? தாங்களை இவ்விடத்தில் போக சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. மன்னா மன்னா, அதிகமானும் அதிகம் பட்டுக் கொண்டு அவை பிராட்டி தங்களை காண வருவதாக செய்தி. வருவதாக இல்லை, அவர் வந்து விட்டார். வந்து தங்களுக்காக அரசவையில் காத்துக் கொண்டிருக்கிறார். அதை சொல்லிவிட்டு போகத்தான் நான் இங்கு வந்தேன். என்ன, ஔவையார் என்னை தேடி வந்திருக்கிறாரா? அதிகமான நடக்கப் போகும் யுத்தத்தில் எப்படியும் வெற்றி வாகை சூடப் போவது தாங்கள் தான் என்பது திண்ணம். இருப்பினும் எதிர்காலத்தில் பொருள் இழப்பை தவிர்க்க வேண்டி இப்போதே உங்களை புகழ்ந்து பாடி பரிசுகளை பெற்றுச் செல்லலாம் என்று தோன்றுகிறது. தளபதியார் அவரை போலவே மற்றவர்களையும் நினைத்துக் கொண்டிருக்கிறார். சரியாக சொன்னாய் மன்னா. தளபதியாரே, அதியமானின் வீரமும் வேகமும் பல புலவர்களால் புகழப்பட்டிருக்கிறது. அதிகம் ஒவ்வொரு அதிகமான நெற்பையும் ஊரலையும் உணர்ச்சி வேகத்தில் நீர் அதிகம் பேசுவதாய் எனக்கு படுகிறது. நம் வீரத்தையும் போர்க்கலன்களின் அணிவகுப்பையும் அவரிடம் காண்பிப்போம். கலகலத்து போய் தான் கண்டதை கண்டிப்பாக அதியமானிடம் சொல்வார் ஔவை. நம் பராக்கிரமத்தை ஔவை சொல்ல கேட்டதும் போரிடாமலேயே நாட்டை விட்டு ஓடி ஒளிந்து கொள்வான். தளபதியாரே, நீ சென்று நம் போருக்காக கூர்த்திட்டப்பட்டு தயார் நிலையில் இருக்கும் நம் வாள், ஈட்டி, கேடயம், குறுவாள் போன்ற ஆயுதங்களை வரிசைப்படுத்தி வையுங்கள். நான் சென்று ஔவையை அங்கு அழைத்து வருகிறேன்.